ரஞ்சிதா வச்சிருந்தான். அவர் என்ன ஆரம்பிக்க போறாரு? இருக்கிறவன் நல்லா என்ஜாய் பண்றான். பெயரில் இந்துக்களுக்கான தனி நாட்டை பிரகடனம் செய்து சாமியார் நித்யானந்தா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஈக்வடார் நாட்டின் அருகே தீவு ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என்று நித்யானந்தா பெயரிட்டுள்ளார். இதற்காக இணையதளம் ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது. அதில் கைலாசா நாட்டின் பிரதமராக நித்யானந்தா செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் முதன்மை ஆட்சி மொழியாக ஆங்கிலமும் இரண்டாவது மூன்றாவது மொழிகளாக தமிழ் மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாசா நாட்டுக்கான தனி கொடி, சின்னம், பாஸ்போர்ட் அறிமுகமாகியுள்ளன. மேலும் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூல் நிலையத்தில் கிடைக்கும் நூல் ஒன்றே கைலாசா நாட்டின் அரசியல் சாசனமாக விளங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கைலாசா நாட்டில் குடியேற விரும்புவோர் kailasa.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று நித்யானந்தாவின் கைலாசா இணையதளம் கூறுகிறது. விண்ணப்பதாரர்கள் இந்து தர்மத்தை பாதுகாக்க கூடியவராகவும் தமது நாட்டில் இந்து தர்மத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியில் சிக்கியவராகவும் இருக்க வேண்டும் என்று அதில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அது சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் இஷ்டத்தை தனியா வாழ்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்டா தான் இருக்கு. அவர் பரதேசிடா. பரதேசிகளை எல்லாம் அடிக்கப்படாதுப்பா. அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விட்டுறணும். நாடா அது நாடா மாத்த அது நம்ம அனுமதிக்க கூடாது. நாடா மாத்துறதுக்கு போகக்கூடாது. அவ்வளோதான். நம்ம நாட்டோட ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். அவர் எதுக்கு தனி நாடுலாம் போகணும்? அவர் தான் பெங்களூர்லேயே வச்சுருந்தார்ல, அங்கேயே போட்டு அமைக்கியிருக்க வேண்டியதானே. அவர் தான் தப்பு பண்ணிட்டார்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சுல, போட்டு அமைக்கியிருக்க வேண்டியதானே. எதுக்கு திருப்பி எல்லாரும் ஆதரவு கொடுத்து தனி நாடெலாம் கொடுத்து வெளியில் அனுப்புறீங்கன்னு தான் கேட்குறேன். புறம்போக்கையெல்லாம் பயமுறுத்த முடியாது, அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். என்னையெல்லாம் பயமுறுத்த முடியாதுயா. ரிஜிஸ்டர் பண்ணவங்க மேபி அவர் ஏதோ சக்தி இருக்குது அப்படின்றதுனால பண்ணியிருப்பாங்க. நீங்கள்லாம் நியூஸே பார்க்குறது இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும். மேபி ஏன் அவர் பண்ண தப்புலாம் உங்களுக்குலாம் போட்டு காமிக்கலையா யாரும்? எல்லாருமே சோசியல் நெட் மீடியா பார்க்குறோம், இவ்வளோ இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் திருப்பியும் அதில் தான் நான் போய் விழுவேன் அப்படின்னா என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சது அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. அவன் ஒரு ஃப்ராடு போய் அவனை பற்றி நான் சொல்லி தேனெலாம் எனக்கு பிடிக்காதுங்க. அவன்லாம் எதுக்கு இருக்கிறான்? வேஸ்ட் ஊரே மாதிரி பொம்பளை பிள்ளை திஞ்சிட்டு இருக்கிறான். அவன்லாம் எதுக்கு இருக்கிறான்? அவன் ஃப்ராடுங்க, பொம்பளை பொறுக்கி. அவன் எதுக்கு? அவன் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறான்? அவன்லாம் எதுக்கு இங்கே? வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரஞ்சிதா வச்சுட்டு இருந்தான். இப்போ யாரோ நாலஞ்சு பேர் எவ்வளோ பார்த்தா பொண்களோட தான் இருக்கேன், ஆம்பளையோட இருக்க மாட்டானே. பரமசிவன் கொடுக்குற ஆனந்தமாக இருக்கேன். அதுக்கு என்னையா? உனக்கு என்னையா? முடிஞ்சாச்சு, நீயும் ஜாலியாக இருந்துக்கோ. வேணான்னு சொன்னேன். பேரண்ட்ஸ் வந்து கேட்குறேன், என் குழந்தைய கூடன்னு கேட்டால் நீங்கள் சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அதான் ஏமாந்த பசங்க ஏமாந்த யாரா இருப்பாங்க, அவங்கள்ட்டுமே வரைச்சிப்பான். இது என்ன அந்த குழந்தைய தராங்களே வச்சு வளங்கன்ட்டு அவங்கள்ட்டுமே வச்சுப்பான். மற்ற நம்பாலும் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் ப்ராடு பாய்ங்க. அவன் என்ன பண்ணான்? வெள்ளம் போயிடுச்சு, அதனால் ஹெல்ப் பண்ணானா மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஹெல்ப் பண்ணா ஒரு ஹெல்ப்பும் பண்ணலாம். எதுக்கு இருக்கான்? அவ்வளோ நல்லா சம்பாதிச்சிட்டான். துட்டு எவ்வளோப்பட்ட துட்டு வச்சுக்கிறானோ, ஏகப்பட்ட கோடி, எத்தனையோ கோடி கணக்கு இல்லாமல் வச்சுருக்கான். அவன் எதுக்கு இருக்கணும் நாட்டில்? அவன் ஃப்ராடுங்க. அவன் எனக்கு அவனெல்லாம் பிடிக்காது. இந்த பாரு, நான் ஒரு புறம்போக்கு. அதாவது அவனே வந்து ஒரு புறம்போக்கு. ஏன்னா இந்த நாய்ங்களும் அது கூட அப்படி தான் இருக்குங்களே. ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது அவனை சிவியர் ஆக்ஷன் எடுத்துக்கணும், அப்போ எடுக்காத விட்டாங்க. அது வந்து இந்த நாட்டோடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே. பொலிட்டிக்கல் சரியாக இல்லை. அவர் என்ன ஆரம்பிக்க போகிறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் புத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேற, ஆனால் என்ன ஆரம்பிக்க போகிறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக தான் ஐக்கிய நாட்டு சபையில் கூட தேடுறாங்க, என்னென்னு தெரியலன்றதுக்காக தான். ஒரு வேலை பிடிச்சிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 12 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் காட்டினாங்களா அவங்கக்கிட்ட? ஏதாச்சும் ரிஜிஸ்டர் பண்ண ஃபார்ம் ஏதாச்சும் இருக்கா? வெப்சைட்டில் நானும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். என்ன தான் காமெடி நடக்குதுன்ட்டு அவங்க எல்லாமே ஆகிட முடியுமா? ஆக்சுவலாக யார் வந்து பக்தர்கள்னே தெரில. அங்கே அங்கே பேச பார்த்தா பக்தர்கள் ஆட்டம் தெரில, சைடில் பார்த்தா அடியாள் ஆட்டம் இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இருக்கிறவன் நல்லா என்ஜாய் பண்ணுறான், இல்லாதவன் மூடிட்டு போயிட்டுருக்கான். இதில் வேறு அவனுக்கு வந்து அவனுக்குன்னு இங்கே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழிவு கழிவு ஊற்றாத ஆளே கிடையாது. இதில் வேறு அவன் ஃபிகரங்களை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கே இதுவாகிருக்கான். அதில் வந்து நம்ம பசங்க போய் ஜாயின் பண்ணுறதுலாம் பண்ணுறானுங்க, பண்ணாமலேயும் போகிறானுங்க. அது வேறு எதுக்காகவும் கிடையாது. அங்கே போயிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வேறு அவன் மேலே கேஸ் குத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிமினல் லெவலில் அவனை வச்சுருக்கிறாங்க. இதில் வேறு அவன் பின்னாடி நாம் பண்ணி நம்ம வீட்டில் நம்மளை சிறப்பு கட்டி அடிக்கிறது ரெடியாக இருக்காங்க. இதில் நம்ம என்னத்தை சொல்கிறது? இருக்குது, முடிஞ்சுக்கிறேன். நீ ஏன் வைரீரா? டிவி எப்படியும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆகிடும். அப்படியே ஒரு இது பண்ணாலும் எப்படியும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆக போகுது.
அது மட்டும் இல்லாமல் போகலாம். அவர் வந்து தப்பிக்கிறதாக தான் அப்படி பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கடவுள் பேரில் இங்கேயே அவர் பயங்கரமான கிரிமினல் இதெல்லாம் வேலை பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக பல பிரச்சனை அவர் மாட்டிருக்காரு இவ்வளோ. அப்படி பண்ணும்போது இவர் தனி தீவு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து குடிமக்களை போய் குடும்ப உருவாக்கி அதை போய் நிறுத்தி வச்சு ஒரு குடும்பம் பண்ணுறது, அது வந்து ஒரு எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து ஏதோ ஒரு ஊர் ஏமாற்று விளையில் ஒரு போச்சு மாதிரி தெரியுது. அதனால் தெரிஞ்சிருந்தோன்னு இவரை பண்ணி இந்த அளவுக்கு வளர விட்டது யார்? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு முக்கால் அடி அவன் லேண்டர் இருந்தால் எக்ஸஸாக பண்ணுறான்டானா உடனே நம்ம வந்துடும். ஒரு கண்ட்ரி பண்ணுறான்னா இவ்வளோ நாள் ஆயிருக்கும். பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பு கிளம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.